வணக்கம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் வாழைப்பழத்தில் அடங்கியுள்ள மருத்துவ குணங்களை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம், கூடவே பெல் சிம்பிளை அழுத்தவும். முக்கணிகளில் ஒன்றான வாழைப்பழம் பல்வேறு உயிர் சத்துக்களையும் கனிமங்களையும் தன்னகத்தே கொண்டுள்ளது. உடலுக்கு அவசியமான நார்ச்சத்து, புரதச்சத்து, பொட்டாசியம், வைட்டமின்கள், கனிமச்சத்துக்கள் மற்றும் தாதுப்பூக்கள் போன்ற எண்ணற்ற சத்துக்கள் வாழைப்பழத்தில் அடங்கியுள்ளன. தினமும் இரண்டு வாழைப்பழம் சாப்பிட்டு வந்தால் அதிலுள்ள பொட்டாசியம் சத்து மூளையில் ஏற்படக்கூடிய இரத்த கட்டிகளை கரைத்து விடுகிறது. தினமும் வாழைப்பழம் சாப்பிட்டு வந்தால் ஸ்ட்ரோக்கிலிருந்து நம் உடலை பாதுகாத்து கொள்ள முடியும். தொடர்ந்து வாழைப்பழம் சாப்பிட்டு வந்தால் நம் உடலில் உள்ள இரத்த அழுத்தம் கட்டுப்பாட்டில் இருக்கும். அதிகப்படியான இரும்பு சத்து வாழைப்பழத்தில் உள்ளதால் இரத்த சிவப்பணுக்களின் எண்ணிக்கையை இது அதிகரித்து இரத்த சோகை நோய் வராமல் நம் உடலை பாதுகாக்கிறது. தினமும் உடற்பயிற்சி மேற்கொள்பவர்கள் வாழைப்பழம் சாப்பிட்ட பின் உடற்பயிற்சி மேற்கொண்டால் அதில் அடங்கியுள்ள குளுக்கோஸ், சுக்ரோஸ் மற்றும் பிரக்டோஸ் போன்ற சத்துக்கள் உடனடியாக உடலுக்கு கிடைத்து விடுகிறது. இதனால் அவர்கள் ஆற்றலோடு உடற்பயிற்சி மேற்கொள்ளலாம். மலச்சிக்கலால் பாதிக்கப்பட்டவர்கள் வாழைப்பழம் சாப்பிட்டு வந்தால் குடல் இயக்கமானது சீராகி மலச்சிக்கல் பிரச்சனைகள் எளிதில் நீங்கிவிடும். தினமும் வாழைப்பழம் சாப்பிட்டு வருவதால் செரிமான பிரச்சனைகள் சரியாவதோடு குடல் சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளும் சரியாகிவிடும். வாழைப்பழத்தில் அதிக அளவில் அடங்கியுள்ள பொட்டாசியம் சத்து மூளையின் செயல்பாட்டை துரிதப்படுத்த பெரிதும் உதவுகிறது. வாழைப்பழத்தில் உள்ள பொட்டாசியம் உடலில் உள்ள செல்களில் இருக்கும் எலக்ட்ரோலைட்டுகள் மற்றும் நீர்மத்தை சீராக வைக்க உதவுகிறது. இதனால் இரத்த அழுத்தம் சீராகி இதய நோய்கள் வராமல் தடுக்கிறது. புதிதாக திருமணமான தம்பதியினர் செவ்வாழை பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் சக்தி அணுக்கள் போதுமான அளவில் பெருகி சுலபமாக கரைத்தறுக்க உதவிடும். நன்றி.